மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் முனைவர் மு ஜப்பார் அவர்கள் நமது சக்சஸ் டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டி இதோ உங்கள் பார்வைக்கு. தேசிய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் டாக்டர் எம் ஜப்பார் ஒருவர் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேசிய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் என்பது கடந்த கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு சரித்திர சமூக போராளி டிராஃபிக் ராமசாமி ஐயா அவர்களின் முன்னிலையில் அவர் பொற்கரங்களால் நிறுவப்பட்டு இன்று சிறப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு பல்வேறு ஏழை எளிய நடுத்தர மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளது, அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பல்வேறு சமுதாய பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இரத்த தான முகாம்கள், நலத்திட்ட உதவிகள், கோடைக்கால நீர் மோர் பந்தல் போன்றவைகளும், சமீபத்தில் COVID-19 என்கின்ற கொரோனா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குடும்பங்களுக்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் பல்வேறு நல்ல மனப்பான்மை உள்ளவர்களும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இம் அமைப்பில் தாங்களும் உடனிருந்து சமூக சேவை செய்ய தங்களையும் அன்போடு அழைக்கின்றோம். படித்த இளைஞர்கள் முன்வர வேண்டும், நாட்டில் தற்போதைய சூழ்நிலையில் நாம் அடுத்தவருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையே மிகப்பெரிய ஒரு சமூக சேவையாக கருத வேண்டும். நாங்கள் எவ்வளவுதான் காசு பணம் சேர்த்து வைத்தால் கூட அது எங்களையே சாரும், எங்களை தவிர அடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தாங்கள் மனதில் கருதி உங்களுக்கு தெரிந்த உங்கள் பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் அப்பாவை ஒரு சிலர் தெருவாசிகளில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் உதவி செய்ய ஒவ்வொரையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறேன். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சக்சஸ் டிவியில் முன்னிலைப்படுத்தி ஒளிபெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.